அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் படைத்த அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஆண்டவன் ஒருவனுக்கே உரித்தாகுக. அன்பும் அன்பரும் சலாமும் சலபாத்தும் அவனின் அருள் நபி சமூகத்திற்கே உண்டாகுக. ஜெகடாதிபதியும் ஜெகக்குருவாகி ஆதிநாயனின் திரு தூதரும் லோக பிரசகரும் தீர்க்க தரிசிகளில் தீபம் போன்றவரும் உத்தம குணசீலரும் இருலோகத்திற்கும் பாதுஷாவாகிய ஹஸ்ரத்தே நூரி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திரு கண்ணாடி என்னும் தரிசனம் அனைவர்களுக்கும் கிடைக்கும் பொருட்டு அல்லாஹு நல்லருள் பாலிப்பானாகவும். அருமை பெரியோர்களே, தோழர்களே, தாய்மார்களே, சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல வாக்கியத்தை எல்பேர்களும் சிறப்பாக இருந்து கேட்குமாறு உங்களை வேண்டிக் கொண்டு சரித்திரத்தை துவங்குகின்றோம். சொல்லக்கூடிய ஒரு சரித்திரமாக கூடியது நபி யூசுப் அலி சலாத்து வசலாம் அவர்களுடைய ஒரு சரித்திர வரலாறை பற்றி சிறப்புற சொல்லி நிறைவுபடுத்த ஆரம்பிக்கின்றோம். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஆண்டவன் நற்கிருபை செய்வான் என்று ஆரம்பம் செய்கின்றோம். ஆதி பெரிய நாயன் கிருபை நாள் ஆண்டோர் முஹம்மது நபி பரக்கத்தினால் பன்ஹான் என்ற நாடாதிலே யாக்கூபு நபி வாழ்ந்து வருகின்றே காலம் அதில் சொத்திலையும் சுகத்திலையும் யாக்கூபு நபி அவர்கள் சுகமாக வாழ்ந்து வரும் காலம் அதில் நபி யாக்கூப் அலி சலாத்து வசலாம் கன்ஹான் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த நாட்டிலே இருந்து ஜீவித்து வரக்கூடிய காலத்தில் நபி யாக்கூப் அலி சலாத்து வசலாம் அவர்களுடைய தாய்மாமன் மகளாகிய மூன்று பெண்களை மனம் முடித்து அதில் நின்றும் அவர்களுக்கு பிறந்த மக்கள் 10 ஆண் மக்கள். இந்த 10 ஆண் மக்களை வைத்து பராமரித்து வரக்கூடிய காலத்தில் முந்தியதாரம் மூன்று பேர்களும் உபாதானதின் பின்பு இந்த 10 மக்களை பராமரிப்பதற்காக வேண்டி இறுதியாக கடைசியாக நபி யாக்கூப் அலி சலாத்து வசலாம் அவர்களுடைய கடைசி பெண்ணாகிய தன்னுடைய தாய்மாமன் மகள் ராஹிலா என்று சொல்லக்கூடிய பெண்மணி நபி யாக்கூப் அலி சலாத்து வசலாம் மனம் முடித்து இரண்டு பேர்களும் ஈருடலும் ஓர் உயிரும் போன்றி கண்ணும் இமையும் போன்றி வாழ்ந்து வருகின்ற காலம் அதி வரிசை பொருந்தியதோ யாக்கூபு நபி செல்வமாக வாழ்ந்து வாராம் அந்த சிறப்புடைய கன்ஹானிலே நபி யாக்கூப் அலி சலாத்து வசலாம் கன்ஹான் நாட்டிலே ராஹிலா பிவி மனம் முடித்து வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் அந்த ராஹிலா அம்மா நபி யாக்கூப் அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு முதலாவது அவர்கள் ஒரு ஆண் மகனை பெற்றெடுத்தார்கள். அந்த மகனுக்கு தான் யூசுப் என்பதாக பெயர் நாமம் வைத்தார்கள். ஆனால் நபி யூசுப் அலி சலாத்து வசலாம் அவர்கள் பிறந்ததும் அந்த மகனுடைய அழகையும் ஒளிவையும் தெளிவையும் தான் கண்டு நபி யாக்கூப் அலி சலாத்து வசலாம் மிக்க மன மகிழ்ச்சி அடைந்து தன்னுடைய அருமை கண்மணியான மக்களில் அந்த யூசுப் என்று சொல்லக்கூடிய அவர்களை வெகு சிறப்பான முறையிலே வளர்த்து வரக்கூடிய காலத்தில் அந்த தாய் ராஹிலாமா அடுத்து ஒரு மகனை பெற்றார்கள். அந்த மகனுடைய பெயர் புன்யாமீன். ஆக இரண்டு மக்களை பெற்ற அந்த ராஹிலாமா அல்லாஹு தஆலா ஆண்டவனுடைய அழைப்பின்படி அவனுடைய கலாவின்படி அவர்களும் இந்த உலகத்தை விட்டு மறு உலகம் அடைந்தார்கள். ஆகவே நபி யாக்கூப் அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு 12 ஆண் மக்களை அல்லாஹு கொடுத்தான். இந்த 12 ஆண் மக்களை வைத்து பராமரித்து வரக்கூடிய நாளையில் ஆனால் யூசுப் என்று சொல்லக்கூடிய அவர்கள் மீது நபி யாக்கூப் அலி சலாத்து வசலாம் அளவு கடந்த முஹப்பத் வைத்திருந்தார், பிரியம் வைத்திருந்தார், அன்பு வைத்திருந்தார். அதன் காரணமாக நபி யூசுப் அலி சலாத்து வசலாம் அவர்களை பிரியத்துடன் வளர்த்து வந்தார் அழகுள்ள மகனாரையும்
வளர்த்துமாறும் காலம் அதில் வரிசையுள்ள யா பூகுமே நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யூசுஃபை ரொம்ப கண்ணும் கருத்துமாக ரொம்ப பிரியத்தோடு வளர்த்து வர வேண்டிய காலத்தில் முந்திய மக்கள் 10 பேர்களும் அவர்கள் சம்ஹூன் யஹுதா ராவா லூபிலூன் என்று சொல்லக்கூடிய அந்த 10 மக்களும் ஆடுகளை காட்டுக்கு ஓட்டி சென்று மேய்த்து வருவது அவர்களுடைய பழக்க வழக்கங்கள். அப்படி இருக்க ஒரு நாள் அன்று நபி யூசுஃபும் நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரண்டு பேர்களும் நித்திரையாக இருக்கக்கூடிய நேரத்தில் யூசுஃபாக கூடியவர்கள் படுத்து நித்திரையாகி கொண்டிருக்கும் பொழுது கனவன்றி கண்டிடுவார் பலரான யூசுஃபுமே. என்னதாரி கனவு கண்டார் பலரான யூசுஃபுமே. பாவா கூட படுத்திருக்கின்ற நேரத்தில் யூசுப் அவர்கள் ஒரு கனவு காணுகின்றார்கள். எப்பேற்கொற்ற ஒரு அற்புதமான கனவை காணுகின்றார்களே. ஆனால் சந்திரனும் சூரியனும் வந்தங்கே இறங்கிடுமாம். சந்திரனும் சூரியனும் வந்திறங்கி பணிந்திடுமாம். 11 நட்சத்திரம் அவர்கள் பாதத்திலே வந்திறங்கி பாதம் பணிய கண்டார் பலரான யூசுஃபுமே. இந்த நோரி கனவை கண்டி அவர்கள் எழுந்திடுவார் யூசுஃபுமே. நபி யூசுப் அவர்கள் படுத்து நித்திரையாகி கொண்டிருக்கும் பொழுது இது போன்று ஒரு அற்புதமிக்க ஒரு கனவை காணுகின்றார். சந்திரனும் சூரியனும் அவர்களுடைய பாதத்தடியிலே வந்து இறங்கி அவர்களுக்கு சுஜூது செய்யும்படியாக வணக்கம் செய்யும்படியாக 11 நட்சத்திரங்களும் வந்திறங்கி அவர்களுடைய பாதம் பணியும்படியாக இப்பேற்கொற்ற ஒரு அற்புதமாகிய ஒரு கனவை கண்ட யூசுப் பதறி முழித்து தன்னுடைய பக்கத்தில் படுத்திருந்த பாவாவை எழுப்பி சொல்லுகின்றார், அருமை பிதாவே, என் அருமை தந்தையவர்களை, இன்று நான் இப்படி அற்புதமிக்க ஒரு கனவை கண்டேன். இந்த கனவனுடைய ஒரு தாற்பரியம் என்ன, பொருள் என்ன, சொல்லுங்கள் என்று பாவா இடத்தில் கேட்க, அப்பொழுது தந்தையாகிய நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அருமை கண்மணியான மகன் யூசுஃபை தானே கட்டி தழுவி முத்தி முகந்து சொல்லுகின்றார், கண்ணான கண்மணியே என் மகனே, கல்வி புகந்ததோரி திரும் மகனே, கண்டதோரி கனவானவி என் கண்மணியே யூசுஃபே. அருமை மகன் யூசுப் சொன்ன அந்த மினாமுக்கு நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதில் சொல்லுகின்றார், அருமை மகனே யூசுஃபே, தாங்கள் கண்ட இந்த கனவுக்கு நீங்கள் வேற யாரிடத்திலும் இதை சொல்ல வேண்டாம். இதை பற்றி நீங்கள் யாரிடத்திலும் இந்த கனவை பற்றி நீங்கள் கேட்க வேண்டாம். ஆனால் நீங்கள் இந்த கனவனுடைய ஒரு முக்கியமான ஒரு கருத்து யாதெனில், அல்லாஹு ஜல்லசானு தாலா ஆண்டவன் உங்களுக்கு நபி பட்டத்தை தர இருக்கின்றான். உங்களுடைய வாழ்க்கையை உயர்ந்த முறையில் அல்லாஹு தரஜாவான வாழ்க்கையாக உங்களை அல்லாஹு ஆக்கி வைக்க இருக்கின்றார். ஆகையினால் நீங்கள் இந்த உலகத்தில் சிறப்புடையவர்களாக வாழ்வீர்கள். நீங்கள் இந்த கனவை பற்றி யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்று பாவா இடத்திலே சொன்னார்கள், பாவா மகனுக்கு சொன்னார்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுது அதே நேரத்தில் நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகன் யூசுஃபும் இரண்டு பேர்களும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இது யார் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களே, ஆனால் அதாவது முந்திய மக்கள் 10 பேர்கள் இருக்கின்றார்களே, இவர்கள் திரை மறைவாக இருந்து இவங்கள் சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படி கேட்கின்ற அந்த 10 பேர்களுடைய மனதில் நினைக்கின்றார்கள், நாமும் யாகூப் நபியுடைய மக்கள் தானே,
அப்படி இருக்க யூசுப்புக்கு தான் அபிப்பட்டம் கிடைக்கும். யூசுப்பு தான் ராஜாவாக உயர்ந்த வாழ்க்கையாக வாழ்வார்கள் என்று பாபா சொல்லுகின்றார்களே, நபிமார்களுடைய வாயினால் சொன்னால் அது ஒரு காலமும் பொய்யாகாது. அப்படி இருக்க அவர்களுக்கு இப்படி கிடைக்கும் என்று பாபா சொல்லுகின்றார்களே என்று பத்து பேர்களும் அவரவர்களுடைய மனதிலே போராமை கொண்டேடுவார். யாக்கூபு நபி மக்களும் பத்து பேர்கள் மனம் அதிலே அவர்கள் ஹசதான எண்ணம் கொண்டாரி நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மக்கள் முந்திய பத்து பேர்களும் மனதிலே பொறாமை கொள்கின்றார், ஹசது வைக்கின்றார். அப்படி பத்து பேர்களும் ஒன்று கூடி சொல்லுகின்றார், ஆனால் இந்த யூசுப்பு உயிரோடு இருந்தால் தானே அவர்களுக்கு நபி பட்டம் கிடைக்கும், அவர்களை அல்லாஹ் உயர்த்தி ஆக்கி வைப்பான், அவர்களை கொன்றுவிட்டால் நாம பத்து பேரில் யாருக்காவது ஒருவருக்கு அந்த நபி பட்டம் கிடைக்கட்டும், யாருக்காவது அந்த உயர்ந்த வாழ்வு கிடைக்கட்டும். ஆகையினால் எப்படியும் யூசுப்பை பாபாவை விட்டு பிரித்து அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று பத்து பேர்களும் முடிவு செய்தார்களா? ஆகையினால் இதை பற்றி தான் அல்லாஹு தஆலா ஆண்டவன் குர்ஆனிலே குறிப்பிட்டு சொல்லுகின்றான், ஒத்து கேட்காதீர்கள். அப்படி ஒத்து கேட்பீர்களேயானால் மனதிலே பொறாமை ஏற்படும், பொறாமை ஏற்பட்டால் அதனுடைய முடிவு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் விட்டுவிடும். ஆகையினால் ஒத்து கேட்காதீர்கள் என்று அல்லாஹு குறிப்பிடுகின்றான். அதுபோல இந்த பத்து பேர்களும் ஒத்து கேட்டதனுடைய விளைவு மனதிலே பொறாமை ஏற்பட்டு ஹசதி ஏற்பட்டு தம்பி யூசுபை கொல்வதற்காக வேண்டி பத்து பேர்களும் முடிவு செய்தார்களா? ஆகவே இந்த முறையிலே பத்து பேர்களும் முடிவு செய்து இந்த யூசுப்பை பாபாவை விட்டு பிரிக்க வேண்டுமே என்று அன்னையில் நின்று நபி யூசுப் அவர்களுக்கு அருமை பாலகராக இருக்கக்கூடிய அவர்களுக்கு நல்ல நல்ல அதாவது நல்ல விசித்திரமான அவர்களுக்கு வேண்டிய உணவுகளை கொண்டு வந்து கொடுப்பது, நல்ல உடுப்புகளை கொண்டு வந்து போட்டு அழகு பார்ப்பது, யூசுப் தன் மீது பிரியங்கொள்ளக்கூடிய முறையில அவர்களோடு பழகுவது, இப்படி இருக்க ஒரு நாள் அன்று யூசுப்பை தனியாக பத்து பேர்களும் அழைத்து சென்று அவர்களுடைய அரண்மனைக்கு அந்த புறமாக கொண்டு சென்று அழகான மண்ணினால் ஒரு கோட்டை கட்டி அதில் கொண்டு போய் யூசுப்பை அரசராக வைத்து பத்து பேர்களும் மந்திரி சேனாதிபதியாக இருந்து ஒரு அரசாங்கத்தையே நடத்தி காட்டினார்கள். அதை பார்த்ததும் அவர்கள் விளையாடி கொண்டிருப்பதை கண்டதும் பாலராகி யூசுப்புடைய உள்ளத்திலே அண்ணன் அண்ணன்மார்கள் மீது அதிகமான பிரியமும் ஒரு முஹப்பத்தின் ஏற்பட்டு கேட்கின்றார், தமையன்மார்களே நீங்கள் இது போன்று காட்டுக்கு ஆடுகளை மேய்த்து செல்வதற்காக வேண்டி செல்கின்றீர்களே, அங்கும் இது போல் விளையாடுவீர்களா என்று யூசுப்பு கேட்டான். அப்படி கேட்கும் பொழுது பத்து பேரும் சொன்னார்கள், தம்பி எப்ப பார்த்தாலும் நீ பாவா பாவா என்று பாவாவுடைய பக்கத்தில் தானே இருக்கின்றார், எங்களோட காட்டுக்கு வந்தால் தானே காட்டுடைய அதிசயங்கள் தெரியும், காட்டுடைய புதுமைகள் தெரியும் என்று அந்த பத்து பேர்களும் தம்பி யூசுப்பை பார்த்து அழகான யூசுப்பை பார்த்து சொல்லுகின்றார்கள், கண்ணான கண்மணியே எந்த கண்ணிறைந்த சகோதரே வாருங்கள் என்று சொல்லி வாஞ்சையோடு அழைத்திடுவார், ஆடுமைத்து வருவதற்கு அண்ணமார்கள் அழைத்திடுவார். தம்பி யூசுப்பே நாளைக்கு நீ எங்களோடு காட்டுக்கு வா ஆடு மேய்ப்பதற்காக, அப்படி வந்தால் அந்த காட்டுடைய புதுமைகளையும் காட்டுடைய ஒரு அலங்காரங்களையும் காட்டிலே வாழக்கூடிய அந்த மிருக இனங்களும் பக்கிசாரங்களும் அங்கு இருக்க வேண்டிய புதுமைகளை நீ பார்த்து வர முடியும் தம்பி என்று தம்பியினுடைய உள்ளத்திலே ஆசையை மூட்டினார்கள். அது கேட்ட யூசுப் சொல்லுகின்றார், நிச்சயமாக நாளைக்கு நானும் உங்களோடு காட்டுக்கு ஆடு மேய்க்க வருகின்றேன், என்னை நீங்கள் அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று தன்னுடைய விளையாட்டை முடித்து கொண்டு வீட்டுக்கு வந்தார்கள். அந்த இடத்தில் அது போன்று மறுநாள் தினமன்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பாபாவை பார்த்து கேட்கின்றார்கள், அருமை பிதாவே அருமை தந்தை அவர்களே நான் இன்றைக்கு அண்ணமார்களோடு அடவிக்கு சென்று இடுவேன், ஆடு மேய்த்து வந்து இடுவேன்.
காட்டிக்கு சென்று நானும் ஆடுமைத்து வரவு வேண்டும் அண்ணமார்கள் கூட என்னை அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்போடு கட்டிடுவா அண்ணமார்களிடத்தில் தானும் ஒன்றாக சென்று காட்டுக்கு ஆடு மேய்த்து வருவதாக பாபா இடத்திலே கேட்கின்றார். அதே நேரத்தில் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகன் யூசுபை பார்த்து சொன்னார்கள், அருமை மகனே யூசுபே, நீங்கள் வயதிலே சிறியவர்கள், காட்டிற்கு நீங்கள் சென்று பழக்கம் இல்லாதவர்கள், காட்டிலே கல்லுகளும் உள்ளுகளும் பலவிதமான துஷ்ட மிருகங்களும் வாழக்கூடிய ஒரு காடாக இருக்கும், ஆகவே அதற்குரிய காலம் வரும்போது தாங்களும் போகலாம், ஆகையினால் நீங்கள் போக வேண்டாம் என்று நபி யாகூபு மறுத்தார்கள். யூசுபு பிடிவாதமாக நானும் அண்ணமார்களோடு ஆடு மேய்க்க செல்வேன் என்று பிடிவாதமாக கேட்கின்றார். அதே நேரத்தில் 10 பேர்கள் வருகின்றார்கள். பாபாவை பார்த்து சொல்லுகின்றார்கள், அருமை தந்தையே, யூசுபு மீது உங்களுக்கு தானா முஹப்பத்து பிரியம், எங்களுக்கு கிடையாதா? ஆகையினால் நாங்கள் அவர்களை ரொம்ப நல்ல முறையிலே கண்காணித்து பாதுகாத்து அழைத்து சென்று காடுகளுடைய காட்டில் உண்டான அதிசயங்களை எல்லாம் காட்டி ஆடுகளை மேய்த்து நாங்களும் வருகின்றோம், தம்பி எங்களோடு அனுப்பி வையுங்கள் என்று ரொம்ப பிரியத்தோடு சொன்னார்களாம் 10 பேர்களும். அதே நேரத்தில் யூசுப்பும் பிரியமாக அவர்களும் விடா முயற்சியாக சொல்லுகின்றதை கேட்ட நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகனுடைய வார்த்தையை மறுக்க முடியாத அளவுக்கு அவர்களை அழைத்து சென்று நல்ல முறையில் அவர்களை முழுகாட்டி நல்ல உடுப்புகளை இட்டு அலங்காரம் செய்து அவர்களுடைய கண்ணுக்கு சுருமா எழுதி தலைக்கு தொப்பி வைத்து அவர்களுக்கு உயர்ந்த உடுப்புகளை தானே உடுத்தி மகன் யூசுப்புடைய அழகையும் ஒளிவையும் தெளிவையும் தானே பார்த்த நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனதிலே ரொம்ப பூரிப்படைந்து தன்னுடைய மகனை 10 பேர்களிடத்திலே ஒப்பு கொடுத்து, அருமை மக்களே, யூசுபை நீங்கள் ரொம்ப பாதுகாப்பான முறையிலே கொண்டு சென்று நேரத்தை ஆடு மேய்த்து வீட்டுக்கு திரும்ப வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து இன்னும் உயர்தரமாவுடைய ஊந்தீன்களைத்தானே தயார் செய்து அதை மக்களிடத்திலே கொடுத்து ஒரு கூசாவில் தண்ணீரையும் கொடுத்து நீங்கள் செல்லுகின்ற பொழுது மகன் எங்கே பசி என்று சொன்னார்கள் அங்கு இந்த உணவை கொடுக்க வேண்டும், தாகம் என்று சொன்னால் தண்ணீரை கொடுக்க வேண்டும், பாதுகாத்து வர வேண்டும் என்று 10 பேர்களிடத்திலே ஒப்படைத்து அனுப்பி வைக்கும் பொழுது நபி யாக்கூபு சொன்னார்கள், மக்களே, ஆனால் உங்களிடத்தில் அனுப்பி வைப்பதை பற்றி நான் ஒன்று பயப்படுகின்றேன், அதாவது காட்டிலே ஓநாய்கள் அதிகம் உண்டு, ஆகையினால் நான் அதற்கு பயப்படுகின்றேன், மகனை நீங்கள் பாதுகாப்பாக கொண்டு சென்று வர வேண்டும் என்று ஒப்பு கொடுத்தாங்க. அதே போன்று 10 பேர்களும் யூசுப்பை வாங்கி கொண்டு அவர்களை தூக்கி தோளிலே வைத்து கொண்டு ஆடுகளை ஓட்டி கொண்டு அவர்களுடைய இல்லத்தை விட்டு பயணப்பட்டு காட்டு மார்க்கமாக ஆடுகளை தான் ஓட்டி கொண்டு வேகமாக வருகின்றார்கள் யாக்கூபு நபி மக்களும். வருகின்ற வழிதனிலை யாக்கூபு நபி மக்களும் பத்து பேர்கள் ஒத்து பேசி வருகின்ற நேரம் அதில் 10 பேர்களும் மனதிலே பொறாமை குணம் கொண்டு யூசுபை கொண்டு அவர்கள் ஊரை விட்டு வெகு தூரம் சென்று காட்டு மார்க்கமாக வந்து கொண்டிருக்கின்றார். அப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய வழியிலே இரண்டு புறமும் மலை, அந்த மலையினுடைய மத்தியிலே பாதை, அதே வழியாக ஆடுகளை ஓட்டி வரும்போது அந்த இரண்டு மலைகளும் அதிர்ந்து சத்தமிட்டு யாகூபு நபி மக்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு சொல்லுகின்ற, யாகூபு நபி மக்களே, நீங்கள் யூசுபை கொண்டு சென்று அவர்களுக்கு நீங்கள் ஏதாகலும் ஆபத்தை விளைவிக்க வேண்டும் என்று, அவருடைய உயிருக்கு ஏதாக நீங்கள் தீங்கு செய்வீர்களேயானால் திரும்பி வருகின்ற வழி இதே வழி, அப்படி வரும்போது உங்களுடைய ஆடுகளையும் உங்களையும் நாங்கள் இரண்டு புறம் இருக்க வேண்டிய மலைகள் ஒன்றாக சேர்த்து உங்களை நசுக்கி உங்களுக்கு பெரிய தொல்லை கொடுப்போம், ஆகையினால் நீங்கள் யூசுப்பை ஜாக்கிரதையாக கொண்டு செல்லுங்கள் என்று அந்த மலைகள் அதிர்ந்து சொன்னது. அதையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை.
அப்புறமாக சென்றார்கள். காட்டிலே வாழுகின்ற ஒரு வேங்கை புலி கர்ஜித்து சத்தமிட்டு சொல்லுகின்றது, யாக்கூபு நபி மக்களே, யூசுப்புக்கு நீங்கள் ஏதாகிலும் ஆபத்தை விளைவிப்பீர்களே, ஆனால் அதுபோன்று உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கும் உங்களுடைய ஆடுகளுக்கு நாங்கள் பெரிய ஆபத்தை விளைவிப்போம் என்று அந்த புலி எச்சரித்தது. அதையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அப்புறமாக செல்லக்கூடிய நேரத்தில் சொல்லுகின்றார்கள், ஏன் இன்னும் யூசுப்பை தோளிலே வைத்துக் கொண்டு ஒரு நடக்கின்றார்? அந்த யூசுப்பை கீழே போடி என்று சொன்னதும் அதுபோல தோல் மீது வைத்திருக்கின்ற ஒருவர் யூசுப்பை தானே தூக்கி பூமியிலே போட்டிடுவார். அழகுள்ள யூசுப்பையும் போட்டுவிட்டு அண்ணம்மார்கள் ஒத்துமையாய் ஓடிடுவார். கீழ்விழுந்த யூசுப்பும் அவர்கள் எழுந்து மே ஓடி வாங்கார். அண்ணமார்கள் பின் தொடர்ந்து அழகுள்ள யூசுப்புமே அண்ணமார்கள் பின்தொடர்ந்து கீழே விழுந்த யூசுப் எழுந்திருத்து ஓடுகின்றார். ஓடி சென்று ஒரு அண்ணனைத்தானே போய் பிடித்து சொல்லுகின்றார், தமையமார்களே, எங்களை காட்டுக்கு அழைத்து வந்து அதே நேரத்தில் தோல் வலிக்கின்றது, இறங்கி நடந்து வா தம்பி என்று சொன்னான், நான் நடந்து வர மாட்டேனா? அப்படி இருக்க என்னை ஏன் இப்படி கீழே போட்டுவிட்டு ஓடுகின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது அதே நேரத்தில் அவர்களுடைய மனதிலே ஈவ இரக்கம் இல்லாதபடி மனதிலே ஏற்பட்ட அந்த பொறாமையின் குணமாக யூசுப்பை கொன்றுவிட வேண்டும் என்ற முடிவோடு வருகின்ற அவர் உடனே நபி யூசுப் அலி சலாத்து வசலாம் அவர்களுடைய வலது கன்னத்தில் அவங்களுடைய ஆங்காரம் கொண்டு ஓங்கி அடித்திடுவார். அழகுள்ள யூசுப்பையும் கன்னத்தில் அடித்திடுவார். கண்ணிறைந்த யூசுப்பையும் அடித்ததொரு அடியினாலே அழகுள்ள யூசுப்புமே அலறியே கீழ் விழுந்தார். அழகுள்ள யூசுப்புமே அவருடைய முரட்டு கரங்களினால் யூசுப்புடைய கன்னத்தில் ஓங்கி அடித்து விட்டார். அடித்த அடியினால் ரோஜா புஷ்பம் போன்று இருக்கக்கூடிய அவங்களுடைய கன்னங்கள் எல்லாம் சிவந்து அப்படியே கிருகிரு என்று சுழன்று பூமியிலே கீழே விழுந்து விட்டார். விழுந்தவர்கள் மீண்டும் எழுந்திருந்து அவங்களுடைய கண்களில் கண்ணீர் சிந்த ஓடி சென்று அடுத்த ஒரு அண்ணனை பிடிக்கின்றார். அருமை தமையனே, இந்த முறையில் என்னை அழைத்து வந்து அடிக்கின்றீர்களே, பார்த்தீர்களா? அந்த அண்ணன் கொஞ்சமாவது இறக்கம் இல்லாதபடி என்னுடைய கன்னத்திலே ஓங்கி அடித்து விட்டார்கள் என்று சொல்ல அது அவரும் அதே போன்று மறுகன்னத்தில் இறக்கமின்றி அடித்து விட்டார்கள். அடித்த அடியிலே அப்படியே சுழன்று கீழே விழுந்த நபி யூசுப் அலி சலாத்து வசலாம் பூமியிலே விழுந்திடுவார். பொழு போலே துடித்திடுவார். கண்ணீடுவார். கண்களங்கி அழிதிடுவாங்க. யூசுப் அவர்கள் கீழே விழுந்து அவங்களுடைய கண்களில் அப்படி கண்ணீர் சிந்த மீண்டும் எழுந்திரித்து அண்ணம்மார்கள் பின்தொடர்ந்து ஓடி சென்று என்னை இந்த முறையிலே காற்றுக்கு அழைத்து வந்து என்னை அடித்து அதாபப்படுத்திருக்கின்றீர்களே, என்ன குற்றம் நானும் செய்தேன், எதற்காக அடிக்கின்றீர்கள்? காட்டுக்கு அழைத்து வந்து நீங்கள் அடிப்பதன் நோக்கம் என்ன? அண்ணமார்களை என்னை காற்றுக்கு அழைத்து வந்து இவ்வாறு என்னை அடித்து அதாபப்படுத்துகின்றீர்கள், நான் என்ன குற்றம் செய்தேன், இதற்காக என்னை அடிக்கின்றீர்கள் என்று நபி யூசுப் அலி சலாத்து வசலாம் அவங்களுடைய கண்களில் கண்ணீர் சிந்த கேட்கின்றார். அப்படி கேட்கின்ற நேரத்தில்
அண்ணமார்கள் பத்து பேர்கள் சொல்லுகின்றார்கள், தம்பி யூசுபே உன்னை எதற்காக இங்கு அழைத்து வந்திருக்கின்றோம் தெரியுமா? நீ உயிரோடு திரும்பி ஊருக்கு போக முடியாது, உன்னை கொல்வதற்காக வேண்டி நாங்கள் கூட்டி கொண்டு வந்திருக்கின்றோம் என்று அழைத்து சென்று ஒரு மரத்தினுடைய நிழலிலே போய் உட்கார்ந்ததும் யூசுப் அவங்களுடைய கண்ணில் அப்படியே கண்ணீர் சிந்துகின்றது. அண்ணமார்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், அண்ணமார்களே எனக்கு இந்த நேரத்தில் பசியோ பொறுக்கியதில்லை, தாகங்கள் தாங்கியதில்லை, மெத்த பசியாகின்றது, மெய் மறந்து சோர்கின்றது. பசி அதிகமாக இருக்கின்றது, தாகம் அதிகமாக இருக்கின்றது, பாவா தந்தார்களே அந்த உணவை கொஞ்சம் தாருங்கள் என்று யூசுப் கேட்டான். அப்படி கேட்கின்ற பொழுது அந்த பத்து பேர்களும் சொன்னார்கள், தம்பி யூசுபே ஆனால் உனக்கு உணவோ தண்ணீரோ எதுவும் நாங்கள் இப்ப தரமாட்டோம், நீ அன்று கனவு கண்டதாக பாவா இடத்தில் சொன்னாயல்லவா, சந்திரனும் சூரியனும் வந்து இறங்கி உன்னுடைய பாதத்திலே பணியும்படியாக, 11 நட்சத்திரங்களும் வந்திறங்கி உன்னுடைய காலடியிலே சுஜூது செய்யும்படியாக கனவு கண்டேன் என்று சொன்னதற்கு பாவா என்ன பதில் சொன்னார்கள்? ஆகவே அதுபோன்று இந்த நேரத்தில் உனக்கு சந்திரனும் சூரியனும் வந்து உனக்கு சாப்பாடு தரட்டும், 11 நட்சத்திரங்கள் வந்து உனக்கு தண்ணீர் தரட்டும், நாங்கள் தரமாட்டோம் என்று பாவா கொடுத்த அந்த உணவை அவர்கள்தானே பசித்த அவர்கள்தானே புசித்து சாப்பிட்டு அந்த தண்ணீரையும் குடித்து யூசுப் கொடுக்காதபடி அவர்களை பார்க்க வைத்து இந்த முறையிலே பத்து பேர்களும் சாப்பிட்டார்கள். அதே நேரத்தில் மீண்டும் சொன்னார்கள், தம்பி யூசுபே நீ இனிமேல் உயிரோடு திரும்பி செல்ல முடியாது, உன்னை நாங்கள் கொல்ல போகின்றோம் என்று சொல்லுகின்ற பொழுது நபி யூசுப் சொல்லுகின்றார், இதற்காகவா நீங்கள் பொறாமை கொண்டு மனதிலே ஹசதான எண்ணம் கொண்டு என்னை இவ்வாறு காட்டுக்கு அழைத்து வந்து ஆசை வார்த்தையை சொல்லி நீங்கள் மோசங்கள் செய்வதற்கு? காட்டிற்கு அழைத்து வந்து நீங்கள் அநியாயம் செய்வதற்கு? இந்த முறையிலே என்னை அழைத்து வந்து அநியாயம் செய்வதற்காக, என்னை கொலை செய்வதற்காக கூட்டிக் கொண்டு வந்து கொடுமை செய்கின்றீர்களே, அந்த நபி பட்டமும் எனக்கு வேண்டாம், அந்த செல்வமும் செல்வாக்கும் எனக்கு வேண்டாம், அதை நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள், ஆகையினால் இந்த நேரத்தில் எனக்கு பசிக்கும் தாகத்துக்கும் ஏதாவது எனக்கு கொஞ்சம் உண்ண குடிக்க தண்ணி தாருங்கள் என்று நபி யூசுப் கேட்டாங்க. அப்படி கேட்கும் பொழுது அந்த பத்து பேர் சொல்லுகின்றார்கள், ஒரு காலம் உனக்கு தாகத்துக்கு தண்ணீரோ பசிக்கு ஆகாரமோ எதுவும் நாங்கள் தரமாட்டோம், உன்னை கொல்ல போகிறோம் என்று சொல்லும் பொழுது அந்த பத்து பேர்களும் கூடியிருந்து சொல்லுகின்றார்கள், தம்பி யூசுபை எப்படி கொல்வது என்று. ஒருவர் சொல்லுகின்றார், யூசுப காலையும் கையையும் கட்டி இதோ பக்கத்தில் இருக்கின்ற அந்த உயர்ந்த மலையின் மீது அவர்களை கொண்டு போய் வைத்து கீழே உருட்டி விட வேண்டும், அப்படியே சிதறி யூசுப் இறந்து விடுவார் என்று சொன்னார். அது கேட்டதும், அது கூடாது, நம்முடைய கண்ணுக்கு முன்னால் யூசுப்புடைய உயிர் பிரியக்கூடாது, நம்முடைய கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு யூசுப்புடைய உயிர் பிரிய வேண்டும், அதற்கு ஒரு உபாயத்தை சொல்லும் என்று சொல்லும் போது அடுத்தொருவர் சொல்லுகின்றார், யூசுப்பினுடைய கழுத்திலே கயிற்றை கட்டி இந்த மரத்திலே தூக்கிவிட்டால் யூசுப் இறந்து விடுவார் என்று சொன்னார். அதுவும் கூடாது, அவருடைய உயிர் நம்முடைய கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு போக வேண்டும், அதற்கு ஒரு யுக்தியை சொல்லுங்கள் என்று சொல்ல ஒருவர் சொன்னார், அப்படியானால் யூசுப்பை எங்கேயாகிலும் பாழும் கிணறு இருந்தால் அதில் கொண்டு போய் அவரை கட்டி கிணத்துக்குள் போட்டுவிட்டால் கண்ணுக்கு தெரியாது, அவருடைய உயிரும் பிரிந்துவிடும். இதுதான் நல்ல யோசனை, அப்படித்தான் இந்த யூசுப்பை கொல்ல வேண்டும். அப்படி எங்கேயாகிலும் கிணறு இருக்கிறதா பாருங்கள் என்று சொல்ல அதே போன்ற அந்த காட்டிலே தேடி வரும் பொழுது மிசர் நாட்டிற்கும் மதியம் என்று சொல்லப்பட்ட ஊருக்கும் மத்தியிலே சஹபல் அக்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு பாலும் கிணறு இருக்கின்றது, அதை கண்டார்கள். கண்டதும் இந்த கிணத்தில் தான் யூசுப்பை கொல்ல வேண்டும் என்று
பத்து பேர்களொன்று கூடி யூசுப் அழைத்துக் கொண்டு பாழும் கிணற்றடியில் பாலரான யூசுபையும் அழைத்துக் கொண்டு வந்திடுவார். அந்த அழகுள்ள யூசுபையும் பாழும் கிணற்றடியினுடைய பக்கத்தில் கொண்டு யூசுபை வந்து நிறுத்தி சொல்லுகின்றார்கள், யூசுபே இந்த கிணற்றுக்குள் உண்மை தள்ளி கொல்ல போகின்றோம், ஆகையினால் இது உமக்கு இறுதியான நேரம், ஆகையினால் நீ உயிரோடு ஊருக்கு போக முடியாது என்று யூசுபை பார்த்து சொன்னான். சொல்லும் பொழுது யூசுபுடைய கண்களில் அப்படியே கண்ணீர் சிந்துகின்றது. ஆனால் இப்பெயர்க்குற்ற ஒரு ஹசதான எண்ணம் கொண்டு இந்த முறையில் என்னை கொண்டு வந்து இப்படி ஒரு மோசம் செய்வீர்கள் என்று நான் எண்ணிக்கூட பார்க்கவில்லை. ஆனாலும் பரவாயில்லை, அல்லாஹு தஆலா ஆண்டவன் எப்படி அமைத்திருப்பான் அப்படி நடக்கட்டும் என்று நபி யூசுப் சொன்னதும் உடனே அந்த 10 பேர்களும் சொன்னார்கள், யூசுபே நீங்களோ அதாவது இறக்க போகின்றீர், கிணற்றுக்குள் விழுந்து மடிய போகின்றீர், உமக்கு ஏன் இப்படி அழகான சட்டக்குப்பாயம், இந்த சட்டக்குப்பாயத்தை கழட்டுங்கள் என்று சொன்னார்கள். யூசுப் சொன்னார், நான் ஒரு காலமும் கழற்ற மாட்டேன், உயிர் பிரிந்தவர்களுக்கு கவனிட்டு அடக்குவதை போன்று என்னுடைய திரேகத்தை மறைக்கக்கூடிய அளவுக்கு இந்த சட்டக்குப்பாயம் கிடக்கட்டு, நான் இதை கழட்ட மாட்டேன் என்று யூசுப் சொன்னார். அதே நேரத்தில் 10 பேர்களும் பலவந்தமான முறையிலே யூசுப்புடைய சட்டக்குப்பாயத்தை கழட்டி அவர்களுடைய இடுப்பிலே ஒரு கயிற்றை தான் கட்டி பாழும் கிணற்றிற்கு மேல் தூக்கி வைத்து யூசுப்பை தள்ளக்கூடிய நேரத்தில் நபி யூசுப் சொல்லுகின்றார், அண்ணம்மார்களே என்னை கிணற்றுக்குள் தள்ள போகின்றீர், கொல்ல போகிறீர்கள் என்பதை பற்றி நான் வருந்தவில்லை, ஆனா உங்களுக்கு ஒன்று சொல்லுகின்றேன், என்னை இவ்வாறு காட்டுக்கு அழைத்து வந்து பல கொடுமைகளை செய்து பாழும் கிணற்றில் என்னை தள்ளி கொள்வதை போன்று என் கூட பிறந்த தம்பி ஒருவர் இருக்கின்றார் புன்யாமீன், அவருக்கு நீங்கள் இது போல எந்த ஒரு ஆபத்தையும் செய்து விடாதீர்கள், அவரையும் கொன்று விடாதீர்கள். இதுதான் நான் உங்களிடத்தில் இறுதியாக சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு கடமை என்று யூசுப் சொன்னாங்க. அதே நேரத்தில் 10 பேர்களும் மனதிலே ஏற்பட்ட அந்த ஹசதான பொறாமையினுடைய ஒரு காரணத்தை கொண்டு ஒத்துமையான முறையில் யூசுப் அவர்களை பாழும் கிணற்றுக்குள்ளே தள்ளிடுவார். 10 பேரும் பாலரான அவர்கள் கிணற்றுக்குள் தள்ளிடுவாங்க. பற்றி பிடித்திடுவார் யூசுபு கிணற்றானதை. கிணற்றுக்குள் தள்ளுகின்ற நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பாழும் கிணற்றினுடைய அந்த செவரைத்தானே பற்றி பிடிக்கின்றார். அதே நேரத்தில் 10 பேர்களும் அவர்களுடைய கையை தானே எடுத்து மெல்ல மெல்ல கிணற்றுக்குள் இறக்குகின்றார். அப்படி இறக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு ஜல்ல ஸானஹு தஆலா ஆண்டவன் ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், யா ஜிப்ரயீலே என்னுடைய யூசுப்பு பாழும் கிணற்றுக்குள் விழப்போகின்றார், அந்த 10 பேர்களும் கயிற்றை விட்டால் கிணற்றுக்குள் விழுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும், அதற்குள்ளாக நீங்கள் சென்று கிணற்றுக்குள் விழாதபடி யூசுபையை தாங்கி பிடிங்கள் என்று தனியோனும் மொழிந்திடுவான். பாதரான யூசுபையும் நீங்கள் காப்பாற்றி வாரும் என்று படைத்த பெரியவனும் ஒளிந்திடுவான். வானோர் கரசரான ஜிபுரீலும் வல்ல பெரிய நாயன் ஆணைப்படி அல்லாஹு தஆலா உத்தரவு கொடுக்கின்றான், யா ஜிப்ரயீலே விரைந்து சென்று யூசுப்பை காப்பாற்றுங்கள் என்று. இந்த 10 பேர்கள் கயிற்று விட்டால் கிணற்றுக்குள் விழுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும், அதற்குள்ளாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கயிற்று விட்டதும் ஜிப்ரீல் தானே வந்து தாங்கி பிடித்திடுவார் யூசுபையும்.
பாடும் கிணற்றுக்குள்ளே பலரான யூசுபையும் இறைவனின் ஆணைப்படி அவர்கள் இனிதாக தாங்கிடுவார்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி வந்து நபி யூசுபை தானே தாங்கி பிடித்து அந்த பாழும் கிணற்றுக்குள் கொண்டு போய் வைத்தார்கள் வைக்கும் பொழுது அந்த கிணற்றினுடைய ஒரு வடிவம் எப்படி என்றால் கீழே விரிவும் மேலே ஒடுக்கமாக சொரக்காய் எப்படி இருக்கின்றதோ அதுபோல அந்த கிணற்றினுடைய ஒரு வடிவம் கீழே விரிவாகவும் அதனுடைய வாய் ரொம்ப ஒடுக்கமாகவும் இருந்தது ஆகவே அப்பேற்பட்ட அந்த கிணற்றுக்குள் கீழே சென்றதும் ஒரு புறம் தண்ணீர் மற்றொரு புறம் கல் பாறை அந்த பாறையின் மீது யூசுபை கொண்டு போய் வைத்தார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யூசுபே பயப்படாதீர்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத்து உங்களுக்கு என்றென்றும் உண்டாவதாக நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய சலாத்தையும் சொல்லி வாழ்த்தையும் கூறி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சென்றார்கள் அதே நேரத்தில் மேலே நிற்கின்ற 10 பேர்களும் யூசுபை கிணற்றுக்குள் தள்ளிவிட்டோம் அவர்கள் மடிந்து விடுவார்கள் உபாத்தாகி விடுவார்கள் என்று அப்புறமாக சென்று 10 பேர்களும் அவர்கள் என்ன யோசிக்கின்றார்களே ஆனால் யூசுப்பை கிணத்துக்குள் தள்ளிட்டோம் வீட்டுக்கு சென்றா பாவா யூசுப்பை எங்கு என்று கேட்பார்களே என்ன பதில் சொல்லிடுவோம் எப்படி நாம் பிழைத்திடுவோம் ஆலோசனை செய்திடுவா என்ன பதிலை சொல்லி நாம் மீளப் போகின்றோம் எப்படி நாம் அவர்களிடம் வீட்டு நாம் தப்பிக்க போகின்றோம் என்று 10 பேரும் ஒன்றாக நின்று ஆலோசனை செய்கின்றார் அதே நேரத்தில் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மக்களுடைய மனதிற்கு எதுவும் தென்படாதபடி மனது கலங்கியவர்களாக இருக்கின்ற பொழுது அதே நேரத்தில் அங்கு யார் வருகின்றானே ஆனால் பெரிய மனிதனுடைய வடிவம் கொண்டு அதாவது இப்லீஸில் ஆனத்துல்லா பெரிய மனிதனுடைய வடிவத்தில் அங்கே வருகின்றான் வந்து சொல்லுகின்றான் யாகூபு நபி மக்களே ஏன் கவலையோடு இருக்கின்றீர்கள் என்ன காரணம் என்று கேட்க நடந்த விவரத்தை சொல்லுகின்றார்கள் அப்ப அந்த இப்லீஸான் சொல்லுகின்றான் இதற்காகவா நீங்கள் பயப்படுகின்றீர்கள் உங்க பாவா வரும் பொழுது சொன்னார்கள் அல்லவா காட்டிலே ஓநாய்கள் அதிகம் அதற்காக நான் பயப்படுகிறேன் என்று உங்க பாவா சொன்னார்களே அதுபோல நீங்கள் ஒரு ஆட்டை அறுத்து யூசுஃபுடைய சட்ட குப்பாயத்தை அந்த ரட்டை அந்த ரத்தத்தில் போட்டு பிரட்டி பாவா இடத்திற்கு சென்று தம்பி யூசுஃபை ஓநாய் கடித்து தின்று விட்டதாக ஒரு பொய்யை சொல்லி நீங்கள் உயிர் தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று இப்லீஸான் சொல்லி கொடுத்தான் அதை கேட்டதும் 10 பேர்கள் தக்க தருணத்தில் வந்து நம்மளுக்கு நல்ல முறையில் ஆலோசனை சொன்னாரே இந்த பெரியவர் என்று அவரை புகழ்ந்து அது போன்று ஒரு ஆட்டை அறுத்து அந்த ரத்தத்தில் யூசுஃபுடைய சட்டையை தானே போட்டு பிரட்டி அந்த சட்ட குப்பாயத்தை எடுத்துக்கொண்டு அந்த 10 பேர்களும் அவசர அவசரமாக ஆடுகளை தான் ஓட்டி கொண்டு வந்து அவர்களுடைய கோட்டையில் அடைத்து பாவா நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காட்டுக்கு சென்ற மக்கள் இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரவில்லை என்று எதிர்பார்த்து இருக்கின்ற நேரம் அதில் 10 பேர் முன்னே வந்து நின்றிடுவாங்க நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காட்டுக்கு சென்ற மக்கள் இன்னும் வீட்டுக்கு திரும்பவில்லையே என்று எதிர்பார்த்திருக்கின்ற நேரத்தில் 10 பேர்களும் ஒன்று போல்தானே வந்து பாவாவுடைய முன்னிலையிலே மௌனமாக நிற்கின்றார் அது கண்ட நபி யாகூபு பார்க்கின்றார் மகன் யூசுஃபை காணவில்லை அதே நேரத்தில் கேட்கின்றார் மக்களை ஏன் மௌனமாக நிற்கின்றீர்கள் என்னுடைய உடலுக்கும் உயிருக்கும் கருத்துக்கும் பொருத்த முடியும் மகன் யூசுஃபை எங்கே என்னுடைய அன்பு மகன் யூசுஃபை எங்கே என்னுடைய கண்ணுக்கு பிரியமான மகன் யூசுஃபை எங்கே எங்கே என்று ஏக்கமாய் கேட்டிடுவார் பாலரான யூசுஃபையும் அவர்கள் எங்கே என்று கேட்டிடுவார் யூசுஃபை எங்கே
அவர்களை எங்கே காணவில்லை, எங்கே எங்கே என்பதாக கேட்கின்றார். அதே நேரத்தில் 10 பேர்களும் அவங்களுடைய கண்களில் கண்ணீர் வடியக்கூடிய முறையில் அவர்கள் பாபாவுடைய முகத்தை பார்த்து எதுவுமே பதில் பேசாமல் இருக்கின்றார். அதே நேரத்தில் ஒருவர் சொல்லுகின்றார், அரம்மி பிதாவே, தந்தையே, தம்பி யூசுஃபை நாங்கள் காட்டுக்கு அழைத்து சென்று நல்ல முறையிலே ஒரு குளிர்ந்த மரத்தினுடைய நிழலடியில் கொண்டு போய் வைத்து ஆடுகளை தானே மேய்த்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்தி பொழுதாகிவிட்டது. ஆடுகளை, அதாவது 4 புறங்களிலும் மேய்கின்ற ஆடுகளை ஒன்று சேர்ப்பதற்காக வேண்டி நாங்கள் சென்று ஆடைத்தானே ஒன்று சேர்த்து திரும்பி தம்பி இருந்த இடத்தில் வந்து பார்க்கும் பொழுது தம்பியை காணவில்லை. காணாத முறையிலே நாங்கள் எல்லாம் கண்கலங்கி 4 புறங்களிலும் ஓடி சென்று தம்பியை தேடி பார்த்து வரக்கூடிய நேரத்தில் இறுதியில் நாங்கள் கண்ட காட்சி எங்களுடைய கல்வியே உருக்கிவிட்டது. நம்முடைய அருமை தம்பி யூசுப் அவர்களை ஒரு கேணி குளிரு பள்ளத்தில் தானே பல ஓநாய்கள் தானே கொண்டு சென்று தம்பி யூசுப் அவர்களை தானே சின்ன பின்னமாக பித்தெறிந்து விட்டது. அதே நேரத்தில் அவர்கள் மேலிட்டிருந்த சட்டக்குப்பாயம் தான் எங்களுக்கு கிடைத்தது. அவர்களை எங்களால் காப்பாற்ற முடியவில்லை என்று சொன்னவுடனே இந்த செய்தியை கேட்ட நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படியே அவங்களுடைய மனங்கள் எல்லாம் உருகி அவங்களுடைய திரேகங்கள் எல்லாம் அப்படியே ஆடி கிருகிருத்து மகனுக்கு ஏற்பட்ட ஒரு அபாயத்தினுடைய விளைவைத்தானே கேட்டதும் நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னுடைய கண்மணியான மகனை இவ்வாறு நீங்கள் காட்டு கழைத்து மோசங்கள் செய்து வந்தி என்று மொழிந்திடுவார். பாலரான யூசுபையும் என்ன மோசம் செய்தீர்களோ, நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கண்களில் கண்ணீர் சிந்த கேட்கின்றார், இவ்வாறு நீங்கள் காட்டுக்கு அழைத்து சென்று மோசம் செய்து விட்டீர்களே, ஆகையினால் அப்படி அவர்களுடைய சட்டக்குப்பாயம் தான் கிடைத்தது என்பதாக சொல்கின்றீர்களே, அதை தாருங்கள் என்று கேட்டதும் யூசுப்புடைய சட்டக்குப்பாயத்தை எடுத்து கையில் கொடுக்க அதை தான் வாங்கி கண்ணோடு தானே வைத்து முத்தி முகந்து அந்த சட்டையை தானே பிரித்து நபி யாகூப் பார்த்தார்கள். பார்க்கும் பொழுது சட்டையில் எந்த விதமான ஒரு கிழிசலோ, சட்டையில் எந்த விதமான ஒரு குறையோ எதுவுமே கிடையாது. சட்டை பூரணமாக இருக்கின்றது. ஆனால் ரத்தம் தோய்ந்த சட்டை. அதை கண்டதும் நபி யாகூபுடைய மனதில் ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது. ஓநாய்கள் பீத்திருந்ததாக, ஓநாய்கள் கடித்திருந்ததாக மக்கள் சொல்லுகின்றார்கள். அப்படி கடித்திருந்தால் சட்டை எந்த முறையில் கிழிந்திருக்க வேண்டும், சட்டையில் எந்த விதமான குறையும் இல்லையே. ஆனால் இவங்க சொல்லக்கூடிய வாக்கில் தான் ஏதோ குறை இருக்கின்றது. யூசுப்பை அழைத்து சென்று ஏதோ மோசம் செய்து விட்டார்கள், மகன் யூசுப்புக்கு ஏதோ இவர்கள் அபாயம் விளைவித்து விட்டார்கள் என்று கருதி நபி யாகூப் சொன்னார்கள், மக்களே, நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் நம்ப வேண்டுமே ஆனால், நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் உண்மை என்று ஒப்புக்கொள்ள வேண்டுமே ஆனால் காட்டுக்கு சென்று ஒரு ஓநாயை பிடித்து வர வேண்டும், அதனிடத்து நான் உண்மையை கேட்க வேண்டும், அது அப்படி உண்மையை சொன்னால் நான் உங்களை நம்புவேன் என்று நபி யாகூப் சொன்னார். உடனே 10 பேர்களும் அவர்கள் அதிக விரைவான முறையில் அந்த இடத்தை விட்டு காட்டுக்கு சென்று தேடி தேடி இறுதியாக ஒரு ஓநாயை பிடித்து கொண்டு பாபாவுடைய முன்னிலையிலே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். நிறுத்திய உடனே நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கின்றார், ஓ காட்டிலே வாழக்கூடிய ஐயறிவு படைத்த மிருகமே ஓநாயே, என்னுடைய அருமை மகன் யூசுப்பு காட்டுக்கு வந்த இடத்தில் உங்களுடைய இனங்கள் எல்லாம் கூடி என்னுடைய மகனை கொன்று விட்டீர்களே, என்னுடைய மகனுக்கு நீங்கள் ஆபத்து விளைவித்து விட்டு என்று கேட்டான். கேட்கும் பொழுது அந்த ஓநாய் சொல்லுகின்றது, அல்லாஹ்வுடைய நபியே ரசூலே, ஆனால் எங்களுக்கு நபிமார்களுடைய இறைச்சி அல்லாஹு ஹராமாக்கி வைத்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, அப்படி உங்களுடைய மகன் யூசுப்புக்கு நாங்கள் ஏதாகிலும் அபாயம் செய்திருப்போமேயானால், மோசம் செய்திருப்போமேயானால், அல்லாஹ்வுடைய நபியே, பிந்தைய காலத்தில் அதாவது முஹம்மது நபி என்று ஒருவர்கள் இந்த உலகத்தில் பிறக்க இருக்கின்றார், அப்படி முஹம்மது நபியினுடைய உம்மத்துமார்கள் இருக்கின்றார்களே, அந்த உம்மத்துமார்களாக கூடியவர்கள் அவர்களுக்கு கலிமா சொல்லி ஈமான் கொண்டு அவர்கள் விசுவாசமாக நடக்கக்கூடிய அவர்கள் அல்லாஹ்வுடைய ஐங்கால கடமையை விட்டு தொழுகையை விட்டு மறந்து திரிகின்றார்களே, அந்த கூட்டத்தில் சேர்ந்தவர்களாக நாங்களும் ஆகிவிடுவோம். ஒரு காலமும் உங்களுடைய மகன்
யூசுபை நாங்கள் காணவும் இல்லை, அவர்களை கடித்து நாங்கள் தின்னவும் இல்லை என்று அந்த ஓநாய் பதில் சொன்னதான். சொன்ன உடனே அதை கேட்ட நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதே நேரத்தில் சொல்லுகின்றார், மக்களை பார்த்தீர்களா, ஐயறிவு படைக்கப்பட்ட ஒரு மிருகத்துக்கு இருக்க வேண்டிய ஒரு அறிவு உங்களுக்கு இல்லாது போய்விட்டதே என்று சொல்லும் பொழுது அந்த ஓநாய் மீண்டும் சொன்னது, அல்லாஹ்வுடைய நபியே, நாங்கள் ஒரு தாய்க்கு ஏழு மக்கள், ஏழு மக்களாக இருக்கின்ற நாங்கள், அதாவது எல்லாத்துக்கும் இளைய ஓனாய் எங்களுடைய தம்பி எங்களோடு சண்டை செய்து எங்களை விட்டு பிரிந்து விட்டது, பிரிந்து இன்று மூன்று நாள் ஆகின்றது, ஆகையினால் பிரிந்த ஓனாய் எங்கு சென்றதோ என்று எங்கு போனதோ என்று தேடி வரும் பொழுது உங்களுடைய மக்கள் எங்களை பிடித்து கொண்டு வந்தார்கள்.